ரக்ஸே ட்ரேடர்ஸ் அண்ட் ஈஸி வாட்டர் உங்க ஊரு விருதாச்சலமா இல்ல அந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஊரா அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் உங்களுக்காக தான். முக்கியமா உப்பு தண்ணியால் அவதிப்படுறீங்களா? அதுக்காகவே புதிய தொழில்நுட்பத்தில் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஈஸி வாட்டர் சிஸ்டம் இருக்கு. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரக்ஸே ட்ரேடர்ஸை அணுகவும். எங்களிடம் அனைத்து வகையான ஆர்ஓ சிஸ்டம் சேல்ஸ் ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரகு டாக்கீஸ் யூடியூப் சேனல்ல பார்த்து என்ன சொன்னாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த சான்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல தெரியாத தகவல்களும் பல சுவாரஸ்யமான விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டர், டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இந்த மாதிரி பல துறையிலும் புகுந்து விளையாடும் ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் பத்தி சில விஷயம்ல ஷேர் பண்ணாரு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனலோட வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். ஆக்டர், டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் இப்படி பல விதமான டிபார்ட்மெண்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, இதுல எல்லாத்துலயும் வந்து அவர் ஒரு டெடிக்கேஷனாவும் சின்சியரா ஒர்க் பண்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்பவே கூலா ஹேண்டில் பண்ற கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கூலா இருக்கும், பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். வடிவேல், விவேக் இவங்களுக்கு ஈக்குவலா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். இவரையும் நம்ம வந்து ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஆக்டர் கூட நடிச்சாலும் வந்து அது அப்படியே ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சீனியர் ஆக்டரா இருந்தாலும் சரி, இப்ப வளர்ந்து வர யங்ஸ்டரா இருந்தாலும் சரி, இப்படி எல்லாருக்கூடையும் நடிக்கும் போதே இவருக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்டிங்ல வந்து இன்னும் நல்லாவே ஜொலிச்சது அப்படின்னு சொல்லலாம். இவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் பத்தி சில விஷயம் ஷேர் பண்ணாரு. இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த வச்சு தர்ம சக்கரம் சொல்லி ஒரு படம் எடுத்தாரு. தர்ம சக்கரம் படம் டைம்லாம் வந்து ரமேஷ் கண்ணா அவர்கள் வந்து கோ டைரக்டர் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஒர்க் பண்ண டைம்ல ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட. ஏன்னா அவர் மட்டும் இல்ல, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா அப்படின்னா எல்லோருமே அவர் கூட அட்டாச்சட் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் எல்லாரையும் கேர் எடுத்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா ரொம்ப அட்டாச்சட் ஆனதுனால அவர் வந்து ஒரு கதை சொல்றாரு. கதை சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போச்சு. உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே ரமேஷ், நான் அந்த படம் நான் பண்றேன், நீ எப்போ டேட்டு என்ன இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணு, யாரு ப்ரொடியூசர் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணு, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வாக்கே கொடுத்துட்டாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவர் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கெட்ட நேரம்லாம் சொல்லலாம். ஏன்னா அவரு நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, நிறைய மேடையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் தொடர்ந்து டைரக்டர் ஆகும்போது அவருக்கு நிறைய இன்னல்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருந்தாலுமே அது ரொம்ப ஹியூமராக தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த கதையும் சொல்லும்போது எல்லா முயற்சியும் எடுத்தாரு, ஆனால் எல்லாத்திலும் படுதோல்வி அடைஞ்சு போச்சு. அதனால அந்த படம் அவரால் எடுக்கவும் முடியல. ஆனால் அதுக்காகவும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் வந்து தப்பாகவே எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கு சினிமா எப்படிப்பட்ட லைஃப் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் பெருசாக கேர் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் அவரும் அந்த டைம்ல பயங்கர பிஸியான ஒரு பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட படத்துக்கு வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கா இருக்கட்டும், கோ டைரக்டரா இருக்கட்டும், இப்படி எல்லா ஒர்க்லயும் ரமேஷ் கண்ணா அவர்களும் கூடவே இருந்ததுனால இவரும் பயங்கர பிஸி ஆயிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த படம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப வருடம் கழிச்சுதான் அந்த படம் வந்துச்சு. நடிகர் சூர்யா அவர்களை வச்சு அந்த படம் எடுத்தாங்க. அந்த படம் தான் வந்து ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தர்ம சக்கரம் சொன்ன பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பயங்கர பிஸியான பீரியட், ஒரு பீக் லெவலில் இருக்கார் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு. அந்த டைமில் ஆதவன் கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. ஒருவேளை அந்த டைமில் அவருக்கு இருந்த ஃபேன் பேஸை வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பல மடங்கு அவருக்கு ஃபேன் பேஸ், ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருந்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு. அந்த டைமில் ஒருவேளை ஆதவன் கதையை எடுத்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய இயக்குனராக கூட மாறியிருக்கலாம் ரமேஷ் கண்ணா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வசூல் போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட படம் வந்து ரசிகர்கள் கொண்டாட அன்னைக்கு மட்டும் தான் என்னால அவங்களை பார்க்க முடியும். அதனால
அந்த ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல இடத்துலயும் வந்து வேண்டுகோள் வச்சிருந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதெல்லாம் பார்த்த உடனே ரமேஷ்கன் அவர்களுக்கு வந்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். உதவின்னு யாரு கேட்டாலும் வந்து பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. யாராவது படிக்க முடியலையா, இல்ல வந்து ஏதாவது மருத்துவ செலவு இருக்கா, இப்படி யாராவது வந்து நின்னா ஒரு பாட்டு எடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருந்துச்சு. அதனாலதான் வந்து இந்த உயரத்துல இன்னமும் இந்த காலத்திலயும் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எல்லோருக்கும் பிடிக்குது அப்படின்னா அவரோட மனிதநேயம் அந்த குணம் தான் அவர்கிட்ட இருக்கிற ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கஜேந்திரா அப்படின்னு சொல்லி அந்த படத்துல ஒர்க் பண்றாரு, அப்பவும் ஒரு விஷயம் ஷேர் பண்றாரு. அதுல ஒரு ஃபைட் சீன் வரும், அதாவது காலில் வந்து கயிறை கட்டிக்கிட்டு தலைகீழே நின்றுட்டு சண்டை போடணும் அப்படி ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்க. அந்த ஃபைட் சீன் எடுக்கிறது வந்து வேற எந்த ஆர்டிஸ்டும் வந்து அந்த அளவுக்குலாம் கோஆபரேட் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த தலைகீழே நிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்படி அந்த ஃபைட் சீன் பண்ணிட்டே இருக்கும்போது நடுவில் பிரேக் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ரோப்பை கழட்டிட்டு திருப்பி மாட்டணும் அப்படின்னா பல மணி நேரம் ஆயிரும். அதனால வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, ரோப்பெல்லாம் கழட்டவே வேணாம், நான் எவ்வளவு முடியுமோ நான் தலைகீழே நிக்கிறேன், இல்ல அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னா நான் மேலேயே இருக்கிறேன், நீ எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், எனக்கு ஜூஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி 9 நாள் 10 நாள் அந்த ஷூட் எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்த டைம் ஃபுல்லாவே அவர் இதை தான் மெயின்டைன் பண்ணாரு. தன்னால ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது, நம்மளும் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனா இருந்தாதான் நம்மளை பார்த்து மற்றவங்களும் கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதை பார்த்தவொடனே ரமேஷ் கண்ணாவுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா தர்ம சக்கரம் எப்பவோ வந்த படம், அதுக்கப்புறம் கஜேந்திரா வந்திருக்கு அப்படின்னா அவரை நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. அந்த கஜேந்திர படம் முடிஞ்சு நான் இன்னைக்கும் அவரை நான் பாக்குறேன் அப்படின்னா என்கிட்ட நல்லா பேசுவாரு, எப்படி ஆரம்பத்துல இருக்கிறாரோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கிற குணம் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களே இப்படி இருக்காரு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கும் வந்து கண்டிப்பா அந்த உதவுற குணம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது என்னோட கார் டயர் வந்து பஞ்சர் ஆகி போச்சு, நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஆள் வந்து என்ன கூப்பிடுறாரு, சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் இல்லப்பா ஒன்னும் இல்லப்பா நான் போப்பா அப்படின்னு சொல்லி நான் அவரை அனுப்புறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் இல்ல சார் பிரேமலதா மேடம் தான் அனுப்பி விட்டாங்க, ரமேஷ் கண்ணாக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சு காருக்கு என்னாச்சு பார்த்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் ரமேஷ் கண்ணாக்கு வந்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டார். ஏன்னா இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா அப்படின்னா நிக்க கூட மாட்டாங்க, அவங்க பாட்டு கார்ல போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா கார்ல வந்துட்டு இருக்கவங்க என்ன பார்த்துட்டு நிறுத்தி இறங்கி உதவி வேணுமான்னு கேட்கிற குணம் வந்து அந்த குடும்பத்துக்கே இருக்கு அப்படிங்கறதான் இதுல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் கட்சி தொடங்கின போதும் கூட ரமேஷ் கண்ணா வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கிறாரு, அண்ணே நான் வந்து உங்க கட்சியில ஜாயின் பண்ணிக்கிட்டுமா சொல்லுங்க அப்படின்னோடனே உடனே நம்ம புரட்சி கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப தப்பு ரமேஷ் கண்ணா, நீ சினிமாவில் இருக்கிற அந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா என்கிட்ட வா நான் தீர்த்து வைக்கிறேன், மற்றபடி இது தேவையில்லாத வேலை, ஏன்னா இதுவும் வேற சினிமாங்கிறது வேற உனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பார்த்துக்கோங்க அவர் ஒவ்வொருத்தர் மேலேயும் எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காரு அப்படிங்கிறது இதில் நல்லாவே தெரியுது. ஏன்னா இதுவே மற்றவங்களா இருந்தா அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் இவர் வந்து இல்லை இதுதான் பிரச்சனை, அதனால தான் சினிமா துறையில் இருக்கவங்க யாரும் வந்து கட்சியில் வந்து சேரணும்னு யாராவது கேட்டா கூட இல்லை வேணாம்னு சொல்லி நான் அனுப்பி வைக்கிறதுக்கு காரணம் இதுதான், ஏன்னா என்னோட எதிரிகள் வந்து உங்களையும் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. இது ரமேஷ்கண்ணா அவர்கள் மட்டும் இல்ல பல டைரக்டர்கள் பல ஆக்டர்கள் பல தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து இந்த அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம சேனலோட வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.